ரச்சி மாதிரி இருக்கேன். புளி புளியை அந்த இடிச்சு தான் போடுறேன். ஓ புளி நிற்கிது, புளி அடிச்சது பாருங்க. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்கள் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்ட உணவு அணிகொள்கிறோம். நூறு ஒன்றை வெள்ளையாக காட்டுறது, வெயிலுக்கு இருக்கிற வழியாகவும் வெயில் பிடிக்குது. இந்த டிஷர்ட்டை வேறு கலரில் தெரியுது, என்ன நீல கலர், நீலம் வெள்ளை இருந்தாலும் அது வெள்ளையாக மட்டும்தான் தெரியுற மாதிரி கிடக்கு. எனக்கு கண் குத்து சூரியன் சரியாக. இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 12:40. எல்லா சோறும் சமைச்சு என்ன நகரி உள்ளுக்கு வச்சுருங்க? நான் சோறு சமைச்சிட்டு மற்ற கீரை முட்டையாவிய வச்சாச்சு, மீன் சூட மீன் பொறிச்சு வச்சாச்சு, மற்றது முருங்கைக்காயும் சூட மீனும் சொதி வச்சாச்சு, பார்க்கறி சொதி சொதி எல்லாம் செய்து வச்சாச்சு. நூறு கொஞ்சம் சிலவாக்க வைக்கிறோடய நான் பேகமாக சொல்லிட்டேன். இப்போ வந்து அரைச்ச மசாலா எல்லாம் போட்டு திருக்க மீன் வைக்க போகிறோம். அப்படித்தானே அரைச்ச மசாலான்னு அம்மியில் அரைக்கிற இல்லை, பவுடர் ஆக்கி வச்சிருக்கோம். உங்களுக்கு அம்மியில் அரைக்கத்தான் விருப்பம், ஆனால் ஒரு அம்மி ஒன்று தான் பார்த்து கொண்டு தெரியுறோம், கிடைக்குது இல்லை. அம்மி வாங்கி சொல்லி வாங்கணும். தங்கச்சியில மாமியாரா சொன்னா வேண்டிய காசுக்கு வேண்டிக்கலாம், அங்கதான் கூட இருக்குது. எங்கே விற்குமா நினைக்கிறோம், தேடி திரிக்கணும். அப்போ கண்ணிலே காணலாம் அம்மி விற்கிற இடங்களை. இங்கே யாழ்ப்பாண பக்கம் போய் தேடினா இருக்கும். அம்மி ஒன்று வாங்கணும்னு தான் விருப்பம் வாங்கிறேன். அம்மியில் அரைச்சி வச்சா வித்தியாசமான சுவையா இருக்கும். அம்மி ஒரு ஆட்டுக்கல்ல ஒரு உரல் மூன்றும் வாங்கணும்னு நினைச்சிருக்கிறோம். பாப்போம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கல வாங்குவோம். அரைவிலைக்கு தான் இங்கே பார்த்து வாங்குவோம். ஏன்னா சில வீடு வழியா அப்படி யூஸ் பண்ணி போட்டு இருக்கும் பழசுகள், பார்த்து வாங்குவோம். தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டேன். அரை கிலோ இது, இதுவும் அது வந்து 500 ரூபா, ஒரு கிலோ 1000 ரூபா திருக்கை. 1000 ரூபா கெண்ணாலே போட வேண்டியது தான். மீன் வேண்ட போனாங்களே, ஆனால் மீன் இருக்கு நான் வேண்டியில தேவை வேற. எங்களுக்கு நீ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இனி ஒரு உடம்பு தான் சாப்பிடலாம் மீன். மீன் அங்கால சென்னை திருவிழா வரீங்கன்னா இப்போ இந்த அங்கால 15 நாள் இல்லை. இப்போ இந்த அங்காள் தொடர்ந்து திருவிழா தானே? இப்போ இந்த நல்லூருக்கு நாங்கள் சாப்பிட்றாங்க, உள்ளே நல்லூருக்கு சாப்பிட்றாங்க, போகிற நாள் மட்டும் சாப்பிட்றது இல்லை. வெளியூர கோயிலுக்கு சாப்பிட மாட்டோம் பிறகு. தை மாதம் தான் பெரும்பாலும் அவை சைவமாகவே எடுப்போம். இனி வந்து இன்னும் ஆக்கள் ஐயோ வீட்டு சாப்பாடு கூட எனக்கு கேளுக்கு. திருக்க சூடோ குளிரோ சூடு போல சாப்பிடா சூடும், ஆற வச்சாப்பிடா குளிர். இந்தியனக்கம்மா திருக்கியதான் அறையில் நாம எங்கட ஸ்டாண்ட்ல எங்களுக்கு அம்மா திருக்கியதா அறையில் முந்தி என்னென்ன சாப்பிட்றது? ரால் சாப்பிட்றதுல, கனமா சாப்பிட்றதுல, நண்டு சாப்பிட்றதுல. அம்மா தானே உழைக்கிறேன். அம்மா பயத்துல தான் அறையில் வீசிங்க இருக்கிறதால அப்போ சாப்பிட்றீங்களா? இப்போ எல்லாம் சாப்பிட்றேன். நண்டு முந்தி நான் சாப்பிட்டு ஆட்டு சாப்பிட்றதில்ல. இப்போ ஆட்டு சாப்பிட்றேன். அது பயத்தில் நான் குறைவு சாப்பிட்றது. திருக்க சாப்பிட்றேன் இப்போ வந்து. நான் ராலே சாப்பிட்றேன், நண்டு அம்மாவும் சாப்பிட்றேன் ராள் நண்டுவோம். ஆனால் நான் சாப்பிட போலிட்டு அம்மா சொன்னால் நீங்கள் இப்போ எல்லாத்தையும் சாப்பிட்றேன். உங்கள்லாம் இல்லையாண்டே இல்லை. இறைச்சி துண்டு மாதிரி இருக்கு. இது பெரிய திருக்கு தானே, வெட்டி வெட்டி வச்சுக்கிறேன். அது சின்ன திருக்கியான்னு சொன்னால் கொஞ்சம் பெரிய பெரிய திருக்கையே துண்டு துண்டாக வெட்டி வைக்கிறேன். மழை பெய்யுது ஒவ்வொரு பொருளும் மறந்து விட்டுட்டு வந்து எடுக்க விட சாந்தஞ்சன பேசிக்கொண்டே இருக்குது. இப்போ இனி நீ தான் எடுக்க போமாட்ட. அந்த கடகம், அந்த கடகம் பாருங்கோ, எல்லா பொருளும் வச்சு கொண்டு வரதான் அந்த கடகம் வாங்கினது. சரியோ அந்த கடகத்துக்குல எல்லா பொருளையும் வச்சுட்டு தூக்கி வந்தது நான் தான். அது அது தூக்கி வந்தது நான், தண்ணி எடுத்து வச்சது நான், மற்றது இந்த பாத்திரம் எல்லாத்தையும் அதுக்க வச்சு நான் தான் தூக்கி வந்தேன். நான் அது தூக்கி வந்தா அப்புறம் இந்த உப்பு பணியை கொண்டாந்து தூள் பணியை கொண்டாண்டு அப்போ கோம இருந்தேன். உள்ளுக்க செய்து போட்டு இருந்தேன் நான். அப்போ மறந்து போனேன், அவசரத்தில் வந்து வந்துட்டான் வைங்குவோம். சரி அப்போ மறந்ததப்போ எடுத்துக்கொண்டு வாங்குவோம். அதுக்கு தானே, அதுக்கு தான் ஒரு சமையல்காரிக்கு எல்லாம் தெரியணும் என்னென்ன பொருள் சமைக்க தேவை. அப்படி இல்லை, நான் புளி தூக்கி வந்தேன் நான். உப்பு எனக்கு கொஞ்சம் தான் உப்பு தூக்க சொல்லுவாள் வேறு. அதெல்லாம் கொண்டு உப்பெல்லாம் நான் கொண்டுட்டேன். நான் பிறகெல்லாம் கொண்டு வந்து அடுப்பு மூட்டி இப்போ 15 நிமிஷம் போங்க. அதுக்கப்புறம் தான் நாள் வெங்காயம் போட்டுது. இப்போ அடுப்பு பா அவிஞ்ச
நீங்கள் அது காலம சாப்பாடு இங்கே போனால் கலவையாக இருக்குது உங்களுக்கு தெரியுதா எனக்கு ப்ரெஷர் எல்லாம் குறைஞ்சி போச்சு அயன் குறைஞ்சி போச்சு அப்போ தலை சுற்றி இறைச்சி மாறி இருக்கேன் சின்ன வெங்காயம் இப்போ மரச்ச கறிகளுக்கு சரகத்து கறிக்கு வெங்காயம் போட்டே வைக்கிறேன் இல்லை ரோமல் கறிக்கு இப்போ குழந்தை பிறந்தாக்களுக்கு வெங்காயம் ஒன்றுமே போட மாட்டோம் அரைச்ச சரகத்தூளும் புளியும் அவ்வளோ தான் சேர்ப்பினோம் உள்ளி மட்டும் பிடிச்சி போடணும் மற்ற வெங்காயம் பாலெல்லாம் சேர்க்க மாட்டேன் இந்த கறி ஒருக்கா வைக்கணும் ஏற்கனவே முந்தி வச்சுருக்குறேன்னு அதற்கா வைக்கணும் அதை அரைச்சி வைக்கணும் அம்மியை வாங்கி போட்டு அம்மியை வந்து அரைச்சி வைக்கணும் அது அம்மா தான் அந்த பதம் சொல்லுவா உப்பு உள்ளி உள்ளி அந்த இடிச்சு தான் போடுறேன் இஞ்சி இல்லை 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 இஞ்சி இல்லை இஞ்சி சேர்க்கிறேன் உள்ளி மட்டும் அடுப்பில் தூக்கி வைப்போம் அவிய வச்சுட்டு கொஞ்சம் மூடி விடுவோம் மூடி போட்டு அவிய வைப்போமா எப்படி வேணாலும் வைக்கலாம் இப்போதான் அவிய வச்சுனாங்க அவிய வைக்க புளியையும் விடணும் புளி கொஞ்சம் நிறைய இருந்தால் தான் நல்லா இருக்கும் மீன் நல்லா அவிஞ்சிட்டுது இப்போ புளி நிற்கிது புளி அடிச்சது பால் தூள் போடுறது தூளோ என்ன தூள் அப்படி நிறத்தை காணியது தூள் போடையில ஆ என்ன தூள் போடுவேன் அப்புறம் உரியிடும் நிறைய தான் இறைச்சி வச்சுக்கிறீங்களே சிறகு நிறைய தான் அப்படி கோட்டு கொடுவோம் சரி சிறகு தூள் போடுவோம் இதுக்கு என்னென்ன கூட இறைக்கிறேன் சின்ன சீரகம் மல்லி மிளகு அவ்வளோ தான் அவ்வளோ போட்டுட்டு வெயிலில் நல்லா காய வைக்கணும் வறுக்கக்கூடாது வறுக்குறையில் இது வறுக்குறையில் வெயிலில் நல்லா காய வச்சு போட்டு கொண்டு அரைச்சா சரி இது நான் தொடர்ந்து கொஞ்சம் சாப்பிட அப்புறம் எனக்கு வயிறு எது விளாண்டு விளையாடுதோ விளையாடுறா கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு விடுவோம் வேறு ஒன்றுமே சேர்க்க தேவையில்லை திருக்க மீன் கறி தயாராகிடுது இறக்கி விடுவோம் சட்டியில் சோறு வாங்க என்ன அரிசி இது சைக்கிள் பொண்ணு இல்லை இது அரிசி மாறிடு மாறிடு ம் வேறே கிடக்கு வேறே கிடந்த பிடிக்காத அரிசி இது ஒரு வெங்காயம் சூட மீன் சேத்தர் சொதி இறைச்சி கறி தான் இருக்கு மேன அப்படி குட்டி குட்டியாக இதே பெருசா பெருசாக வெட்டி சமைக்கிறதே நாங்கள் பெருசாக விருப்பம் இல்லைன்றாலும் சின்ன வெட்டி கரைஞ்சி வச்சோம் கொஞ்சம் கரையும் வா தூளாக வெட்டினா கொஞ்சம் கரையும் அவிய வச்சு தர சமைச்சிடறாங்க நீங்களே வச்சிருங்க சாப்பாட்டு அரைச்ச உண்மை தான் முக முக சாப்பிட போறோம் இடம் காணாமல் திருக்க மீன் கொடுத்து சாப்பிட்றேன் மீன் தூக்கில கொடுத்து ஆமா அதுக்குள்ளே வந்துருக்கேன் குடு 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 குடு
இது இது குடுக்கையில் இருந்தா சத்து எல்லாம் சத்து தான். முருங்கைக்காயில் இந்த சொதி வச்சு சனியை சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அதாவது மீன் வந்து போட்டு செய்தாலும் நல்லாயிருக்கும். இந்த என்னென்ன அம்மா மீன் எறியுது அரைச்சி சாப்பிட்றோம் தனிச்சுவேன் இல்லையே. இன்னும் ரப்பி சாப்பாடு சாப்பிட்டாலும் அரைச்சி வைக்க ஒரு வித்தியாசம் வேணும். அடி அடி தொண்டை கூட வித்தியாசம் வேணும். சுவை ஒரு வாய்க்கு ஆசையாக இருக்கும். அன்னாணத்துக்கு போய் போய் சாப்பிட்டு அன்னாணத்துக்கு பார்க்கிங் வந்திக்காம்மா. நாங்கள் குட்டி மீன் முள்ளி இருக்கு பார்த்துடுவோம். சரியான வெயிலாக இருக்கேன் நல்லா நேற்று அப்படி தான் நேற்று மட்டும் சரியான வெயில். இறக்கி வச்சா திருக்க மீன் குழம்பு ரெண்டே தான் நம்ம தான் சாப்பிட்டுக்கோ நல்லாயிருக்கு. வளமையாக மீன் உள்ள அரைச்சி வச்சு சாப்பிடுங்க திருக்க வித்தியாசமாக இருக்குது. சரி உறவுகளே இன்னும் நல்லா காணொலியில் சந்திப்போம்.